இந்தியாவில் குழந்தையை பெற்றெடுத்த மனைவி, அமீரகத்திலிருந்து சடலமாக தாயகம் திரும்பிய கணவர். கொரோனா காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் கர்ப்பமாக இருந்த தனது மனைவியை இந்தியா உச்ச நீதிமன்றத்தின் உதவியோடு இந்தியாவுக்கு அனுப்பிய நிதின் அமீரகத்தில் மரணமடைந்தார். அவருடைய உடல் நேற்று இரவு இந்தியாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சார்ஜா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இரவு 11:30 கிளம்பிய ஏர் அரேபியா தனி விமானம் அதிகாலை 5:30 கொச்சி வந்தடைந்தது. அதன் பின்னர் இறுதிச் சடங்குக்காக நிதினின் சொந்த ஊரான கோழிக்கோட்டுக்கு உடல் எடுத்துச் செல்லப்படுவதாக வழக்கறிஞர் தெரிவித்தார். நிதினின் வாழ்க்கை கையோண்டு வந்த மூத்த சட்ட ஆலோசகர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிதினின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறும் என நம்பப்படுகிறது. மே மாதம் 7 துபாயிலிருந்து கிளம்பிய விமானத்தில் ஆதிரா கோழிக்கோடு வந்தடைந்தார். நிதினின் இறந்ததுக்கு அடுத்த நாள் 9 அவருடைய மனைவி ஆதிரா ஒரு பெண் குழந்தையை பிரசவ வழியில் பெற்றெடுத்துள்ளார். நிதினின் உடலை கடைசியாக ஆதிரா மற்றும் பிஞ்சி குழந்தை பார்க்க வசதியாக கொச்சி வந்த உடல் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. தாய் மற்றும் சகோதரிகள் நலன் கருதி நிதினின் மரணமடைந்த செய்தியை பிரசவத்துக்கு முன்னர் ஆதிராவிடம் உறவினர்கள் கூறவில்லை என்றார். என்னுடைய அனுபவத்தில் அமீரகத்தில் இருந்து இந்தியா சென்று தாங்களது அன்பு கூறியவர்களை பார்க்க விரும்பிய எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கிறேன். ஆனால் என் மனதை உடைய செய்தது இந்த சம்பவம்தான். அவரை நிதினை கடந்த 7 விமான நிலையத்தில் தனது முதல் குழந்தையை காணும் ஆர்வம் அவரது கண்களில் இருந்தது என சாகிக் வருத்தத்தோடு குறிப்பிட்டார்.